ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் ஒரு வார்த்தை, சங்கீதம் 62:6 சொல்கிறது, அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. வேதம் சொல்கிறது அவர் தான் நம்முடைய கண்மலை, நாம் அசைக்கப்படுவதில்லை. நமக்கு பின்பதாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு மலை இருக்கு, இந்த மலையை உடைக்க முடியும் ஆனால் அசைக்க முடியாது. இந்த மலையை கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சி எடுத்துடலாம் ஆனால் அசைக்க முடியாது. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். வேதம் சொல்கிறது அவர் நம்முடைய கண்மலை, நம்முடைய கண்மலையாகி அந்த கர்த்தர் இருக்கும்போது நம்ம அசைக்கப்படுவதில்லை, உடைக்கப்படலாம். நிறைய சூழ்நிலைமைகளில் நம்முடைய இருதயம் உடைக்கப்படும். நிறைய சூழ்நிலைமைகளில் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்முடைய இருதயத்தை உடைப்பார்கள், நம்முடைய குடும்பத்தினர் நம்முடைய இருதயத்தை உடைக்கக்கூடும். நம்ம ரொம்ப நேசித்தனவர்கள்லாம் நம்முடைய இருதயத்தை உடைப்பாங்க, ஆனால் நம்மளை அசைக்க முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்ட வீடு, நாம் அசைக்கப்படுவதில்லை. எந்த ஒரு சூழ்நிலையிலும் யோசிக்க வேண்டியது, இந்த மலை உடைக்கப்படலாம் ஆனால் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. யாரும் போய் அதை அசைச்சு பார்க்க முடியாது, ஏன்னா இது கண்மலை. இன்றைக்கி இயேசுவும் அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தார்னு சொன்னால், சில சமயங்களில் பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்கலாம், அந்த பிரச்சனைகளை சந்திக்கிற வேளை உங்கள் இருதயங்கள் உடைக்கப்படலாம். வேதம் சொல்கிறது, ஒரு மனிதனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அவனை ஒடுக்கும் என்று சொல்லி, உங்கள் இருதயம் உடைக்கப்படலாம் ஆனால் உங்கள் இருதயம் அசைக்கப்படாது. ஏன்னு சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற கண்மலையின் மேலே நீங்கள் கட்டப்பட்ட வீடு. என்னைக்கு அவரை நம்புறீங்களோ ஒரு நாளும் உங்களை அசைக்க மாட்டார், ஒரு நாளும் உங்களை அசைக்கப்படுவதில் உங்களை அசைக்கப்பட விட மாட்டார். ஏனென்று சொன்னால், கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற தேவன். என்னைக்கு நீங்கள் அவரை கண்மலையாக ஏற்றுக்கொள்கிறீங்களோ, என் கண்மலையாகி அந்த கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். என்னன்னு சொன்னால், எந்த சூழ்நிலையிலும் உங்களை அசைய விட மாட்டார். நீங்கள் உடைக்கப்படலாம், உடைக்கப்படும் போது ஒரே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, உடைக்கப்படுவது நல்லது. சில சமயங்களில் இங்கேருந்து ஒரு பாறையை நான் கொண்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால், அதை உடைச்சி நான் அழகான சிற்பமாக மாற்றலாம், ஆனால் நான் இங்கேருந்து அந்த பாறையை கொண்டுட்டு போகிறதுக்கு குறிப்பிட்ட அளவு ஒரு சிறிய பாறைன்னா என் கையில் தூக்கிட்டு போயிடலாம், இல்லாட்டி ஒரு மிஷினை வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம், ஆனால் அந்த மலையே நான் பெயர்த்து கொண்டு போய் அசைத்து கொண்டு போய் எந்த இடத்துலையும் வைக்கிறனால முடியாது. அதே போல தான் உங்கள் துன்பங்கள் ஒரு நாளும் உங்களை அசைக்காது, உங்களுக்கு எதிராகி வருகிற எந்த காரியங்களும் உங்களை அசைக்காது. ஏனென்று சொன்னால், நீங்கள் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டவர்கள், நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.